தாகாவலி சோடாவை குடிச்சு உனக்கு உங்களுக்கும் சரியில்லை எனக்கும் சரியில்லை. டீசல் முடிச்சுங்க, டீசல் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா ஓனர் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறா வர அப்படின்னாங்க. சரி, அவர் வர வரைக்கும் ஏன் வேறு ஏன் பசி போட்டுருக்கோன்னு இப்படி ரெண்டு இளநி போட்டு குடிக்கிறாருன்னு கோவக்கா. இப்போதான் காட்டுக்காரட்டையே கேட்டு இளநியே வெட்டி குடிக்கிறோம். பிடிக்கும் அஞ்சரி ஏறுனா அதே எடுத்தாரு. செல்லு புழக்கத்துலயே குறியாக்காருங்க. மழை ஓஞ்சியும் 3 நாள் தான் காய்ச்சி. மழை பெய்யறதுக்கு முன்னாடி வச்சு ரொட்டாவேட்டர் போட்டேன், அதனால பார்த்தீங்கன்னா மேல் மண் மட்டும் தான் காய்ச்சிருக்கு, அடிமணு காயவே இல்லை. அதனால பார்த்து டிராக்டர் கொஞ்சம் உட்காந்தே வந்திருக்குது. லெஃப்ட் சைடு லாக் ஓப்பன் பண்ணிவிட்டுங்க, ரைட் சைடு ஒரு கை புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லாக்கே ஓப்பன் பண்ணு, இல்லைன்னா டோர் போய் கீழே மாதிரி நடிக்கும். ஈரையும் சாப்பிடல, ஈர சாப்பிடல, ஈர சாப்பிட்டோம்னா தண்ணி போட்டு கொடுக்கும். ஏய் ஈர சாப்பிட்டா தண்ணி போட்டு கொடுக்கும். நானும் ஒன்று பிடிங்க சாப்பிட்றேன். நீ இங்கே கொண்டா நான் இருக்கிறேன். ஆ, வாய்ப்பில் சாமி, நானும் கொடுப்பார். இங்கே ஒன்று இருக்கு, நல்லா இருக்குமா? கோவாப்பழம் என்னது? கோவாப்பழம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயில் நாங்கள் ஒரு முடி எப்படி போடுவோன்னா 200 காய்க்கு ஒரு முடி போடுவோம். அந்த முடி எப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு ஓலை எடுத்துக்கோங்க. ஒரு ஓலை எடுத்து ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு கிழிச்சுக்கோங்க. இந்தளவு கிழிச்சுக்கங்க, இந்தளவு கிழிச்சு 200 காய்க்கு ஒரு 200 காய்க்கு ஒரு முடி நிறைய அனுசரி காட்டுறேன் உங்களுக்கு. கொசு ஊகோ ஏகப்பட்ட கொசு. இது ஒரு முடி, அப்படியே ஆப்போசிட்டில் போட்டால் இது 2 முடி, இப்பயும் 3, நாலு, அஞ்சு முடி ஆச்சுங்களா? அவ்வளோ அஞ்சு ஆச்சா? அஞ்சு முடின்னா 1000 காய்.
இந்த 1000 காய்ங்கிறது எங்களுக்கு ஒரு வண்டி காய் அப்படின்னு சொல்லுவோம், நாங்கள் சொல்லுவோம். மொத்தமாக இந்த காட்டில் வேணால் 18 வண்டி இருக்குன்னா 18000 காய் இருக்குன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வண்டி காய் இருக்குனீங்க, இந்த 10 வண்டி காய்க்கு எத்தனை மூடி தான் போடுவேன்னு கேட்டிங்கன்னா, 10 வண்டி காய்க்கு இந்த மாதிரி போட்டால் ஒரு 50 மூடி போடுவோம். இல்லை அப்படின்னா ஒரே அனுப்பிச்சுருங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஓலை இருக்கலைங்க, இந்த ஓலையில் இப்படி மடைக்குட்டுக்குவாங்க, மடைக்குட்டால் ஒரு கோடு ஃபார்ம் ஆகுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த கோடு இருக்குங்க, இந்த ஒரு கோடு ஒரு முடி சமம். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டால் அவங்களுக்கு இந்த ஒரு ஓலையிலே பார்த்திங்கன்னா 50 முடி முடிஞ்சிடும். இந்த மாதிரி போட்டாங்கன்னா 2 ஓலை 3 ஓலை தேவைங்க, 50 முடி போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஓலையாக தேவைப்படுங்க. அதனால் அவங்க ஈஸியான மெத்தட் என்னென்னா, ஒரு சில பேர் இது போடுவாங்க, ஒரு சில பேர் இந்த மாதிரி கோடு தருவாங்க, ஒரு சில பேர் இப்படி போடுவாங்க. இவ்வளோதாங்க முடி கணக்கு. முன்னாடி லோட் ஆகிக்கிட்டுங்களா? இந்த ரிவர்ஸ் பார்க்கவே முடியாது பாருங்க, குமிங்க இருக்கா, குமி இருங்க இருக்குங்களா? டிரைவர் சீட் தெரியுங்க தெரியாது, ஒரு குத்து மதிப்பாக தான் வர முடியும். இவ்வளோ பெரிய மேட்டில் ஏற்றும்போது எப்படியும் காய் சரிங்க, அது கேட்டாலும் சரி ஏச்சாலும் சரி நல்ல வேலை. நாங்கள் காய் கொஞ்சம் முன்னாடி கம்மியாக போட்டிருக்கோம், கம்மியாக போட்டு கேட்டுக்கு அது கொடுக்க வேண்டியதோட கொஞ்சம் கம்மியாக போச்சு. இது மாதிரி தாங்க நாங்கள் குமியில் காய் எடுக்கும்போது தேள் பூரா ஒரு சில டைம் பாம்பு மாதிரி இருந்திருக்குங்க. விட்டீங்கன்னா இடுப்பில் சொறி விட்டீங்கன்னா எப்படி முடி மிஸ் ஆயிரு, அப்ளை மாதிரி மிஸ் ஆயிரு. அருணாக்கத்தில் முடிச்சு போட்டீங்கன்னா எங்கேயும் மிஸ் ஆகிடுறது. எங்கே போய் சொல்கிறது? அருணாக்கத்தில் முடிச்சு போனா எப்படி முடிச்சு போட்டு அப்படி இத்தனை காய் ஏறிச்சா? என்ன மூஞ்சி மட்டும் கரகரன்னு தெரியுது. லைனுக்கு இதை பார்த்து போனோ, இந்த சைடு குழி வேற. ஜஸ்ட் மிஸ்ஸில் போகுது, போயிடுச்சு. பண்ண முடியாதுண்ணா? 6 மணி 50 லை 6 மணி 50 என்னோடது 8 மணி 8 மணிக்கு வரச்சு, 6 8 14 14 ஆச்சா? இவர் எட்டு 8 50 ஆச்சா? இவர் 50 குறைய இருக்காச்சு. 9 14 9 எவ்வளோ ஆச்சு? 20 23 அப்போ 23 4 600 மட்டக்காய் ஒரு 12 வண்டிக்காய் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து உரிகாய் போகிறப்போ உரிகாய்